ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் இட்லி மாவு வச்சு தேன் மிட்டாய் செய்ய போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதுக்கு ஒரு கிண்ணத்தில் இட்லி மாவு எடுத்துக்க போகிறோம் இந்த மாவு புளிக்காத மாவாக இருக்கணும் இன்றைக்கே அரைச்சி இன்றைக்கே செய்கிற மாதிரி இருக்கணும் அதே போல் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் தண்ணியாலாம் இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் இப்போது நம்ம மாவு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இதில் கலருக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் இன்னைக்கு ரெட் கலரில் இருக்கிற கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணோடனே ஆரஞ்ச் கலர் மாதிரி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட்டு இப்போ இது கூடவே நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறோம் சோடா உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும் நிறைய சேர்த்துக்க வேணாம் இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு டென் மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதனால் இந்த மாவு இப்படியே இருக்கட்டும் இப்போ ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சாஸ் பேனை ஹீட் பண்ணுறோம் இப்போது இதில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்க போகிறோம் இது இரநூறு கிராம் சுகர் நெக்ஸ்ட்டு இந்த சுகர் ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி போதும் அதிகமாக தண்ணி தேவையில்லை ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வரணும் இது வந்து கம்பிப்பாக தான் அப்படிலாம் எதுவும் இல்லை நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்கிற மாதிரியே தான் ஆனால் இதில் நம்ம ஏலக்காய் தூள்லாம் எதுவும் போடக்கூடாது வாசனைக்கு ஏலக்காய் தூள் போடுவோம்ல அதெல்லாம் எதுவுமே போடாமல் இதே மாதிரி இந்த ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொதி வந்தால் மட்டும் போதும் ரொம்பவும் ஜீராவை நம்ம முறிய விட்டுட்டோம் அப்படின்னா தேன் முட்டாயில் மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஜீனி எல்லாமே அதனால் இதை வந்து நல்லா ஜீனி கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் நிறுத்திடலாம் இப்போது ஜீரா ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ண போகிறோம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம அந்த தேன் முட்டை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்மளுடைய மாவு ரெடியாக இருக்குது ஆயிலும் ஹீட் ஆகிட்டுருக்கு ஆயிலை சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சுப்போம் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஸ்பூனால் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட போகிறோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றிப்போம் எல்லாமே கரெக்டாக உருண்டையாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்னு சொல்ல முடியாது பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் வெந்த உடனே அப்படியே மேலே புஷ்ஷுன்னு உப்பிட்டு வந்துருச்சு இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே நம்ம பெரட்டி போட்டு நல்லா எல்லா சைடும் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் இது அப்படியே சூடோடு இருக்கும்போதே ஜீராவில் எடுத்து போட்டுற வேண்டி தான் இதை ஆற வைக்கணுன்னா இல்லை அப்படியே சூடோடு எடுத்து ஜீராவில் போட்டுடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஜீராவில் ஊறிட்டுருக்கட்டும் அதுக்கப்புறம் அதையுமே எடுத்துட வேண்டிதான் இப்போது இட்லி மாவு இல்லை அப்படின்றவங்க ஒரு இரநூறு கிராம் பச்சை அரிசியோ இல்லை சாப்பாட்டு அரிசியோ ஏதாவது ஊற வச்சுக்கலாம் அது கூட ஒரு ஐம்பது கிராம் உளுந்து ஊற வச்சு ரெண்டுத்தையுமே ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து உடனே இதை மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஃபுட் கலர் இல்லைன்றவங்க இதில் ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இதை போட்டுக்கலாம் ஆனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம் இதையுமே அப்படியே ஹீட்டோட ஜீராவில் எடுத்து போட்டுக்கலாம் நம்மளுடைய தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு இப்போது இது ஜீராவில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து ட்ரை பண்ணிட வேண்டியதான் இதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ஜீரா எல்லாமே உள்ளார இழுத்துரும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்